வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு செமையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்ப்போன்னு இந்த இமேஜை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரூஃபிங் ஷீட். இந்த ரூஃபிங் ஷீட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இதுக்கு எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது, இதை பற்றி ஏ டு செட் இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரூஃபிங் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டிமாண்ட் உள்ள பிஸ்னஸ், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதிக ப்ராஃபிட் உள்ள பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃபிங் ஷீட் தான். இந்த ரூஃபிங் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லலாம். இதுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் டிமாண்டும் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கக்கிட்ட ரெகுலராக நீங்கள் வந்து கூட இந்த ரூஃபிங் ஷீட்டை சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து இதில் நல்லாவே இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃபிங் ஷீட்லாம் நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயே கூட வந்து எடுத்து இதுலேயும் நீங்கள் வந்து அதிகமாக லாபம் பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி, ஹார்ட்வேர் கடை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஏன் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறான்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே முடிஞ்சிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் மேலே காங்கிரீட் போட்டு போடுறதா இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக வரும். இதுவே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால அவங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாக முடிஞ்சிடும், லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர்றதால இந்த மாதிரி ஷீட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டைப் ஆஃப் ஷீட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இருக்கும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, எதுவுமே பெயிண்ட் பண்ணாமல் இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ப்ளூ கலரில் கலரிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, கலரிங் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிலர் வீடு கட்டியிருப்பாங்க, வீட்டுக்கு மேலே கட்டுறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், இந்த மாதிரி ஏரியா வீட்டில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ரூஃபிங் ஷீட் யூஸ். அப்புறம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வில்லேஜ் சைட்லாம் பார்க்கலாம், எதனா ஒரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாஸில் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய விளையாட்டு அரங்கம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் கூட ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி ரூஃபிங் ஷீட் தான் வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் எதனா மீட்டிங் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வேலைக்கு எல்லாமே இந்த ஷீட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆஃபீஸு, இந்த ஹவுஸு, இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ரூஃபிங் ஷீட் தான். இந்த ரூஃபிங் ஷீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி பெண்டாக வந்து இது பண்ணுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து நம்ம மிஷினுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஷேப் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஷேப் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் மிஷின் இருக்குது. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் நேர்லேயும் போயிட்டு பார்க்கலாம். அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் வந்து நீங்கள் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீலை வந்து கார்பனைஸ் ஸ்டீல் மேலே வந்து பண்ணுவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும், அந்த டஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் கார்பனைஸ்டு இது பண்ணுவாங்க. அது பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து அதிகமாக வரும், அது பண்ணாமல் விட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா லைஃப் அதிகமாக வராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் ரோல் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்குது. இப்போ வந்து கலர் கலரான ரோல் வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக வரும். இது வந்து நீங்கள் பை பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பை பண்ணுங்கள். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரோல் யூஸ் பண்ணுறதால ஷீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கலராக வரும். நீங்கள் மிஷினில் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ரோலாக கிடைக்கிறப்ப எவ்வளோ ரேட்டு கிடைக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் கிடைக்கும். வெறும் பிளெயினாக இருக்குது பார்த்திங்கன்னா, கலர் இல்லாமல் அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 1100 ருபீஸ் கிட்டே சேல் பண்ணலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்டு ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 1300 400 கிட்டே சேல்ஸ் பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு அந்த ரோலாக வரப்போ வெறும் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாக்கு தான் வருது. இதை வந்து நீங்கள் ஒரு ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. ரா மெட்டீரியல் சூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்டடாக சூஸ் பண்ணுங்கள். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த JSP, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாடா, இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும், லோக்கல் குவாலிட்டி வந்து சூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வந்து இந்த மிஷினை ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வீடியோவிலே இப்போ காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷீட்டை கட் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்ததில் முன்னாடி ரோல், அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்டில் ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வந்து கட் பண்ணிடுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஒர்க்கர்ஸ்லாம் யாருமே தேவை, ஒரு 1 or 2 ஒர்க்கர்ஸ் இருந்தாவே போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த 1 or 2 ஒர்க்கர்ஸும் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த ரோல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணுற ஷீட்டை எடுத்து அடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆள் தேவை. இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக ஒர்க்கர்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. இதே மாதிரி தான் இப்போ இந்த சேம் எப்படி இந்த கலர் ஷீட் கட் பண்ணுதோ அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் இல்லாமல் ஷீட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளெயின் ஷீட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாடல் மிஷின் தான். மிஷின் வந்து கம்மி ரேட்லேயும் இருக்குது, அதிகமான ரேட்லேயும் இருக்குது. அதிகமான ரேட்டில் இருக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வரும், இந்த கம்மியாக இருக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வராது. அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கி, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸும் வந்து கிடைக்கிற நம்பர் நான் தரேன், இல்லைனா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்றத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் தான். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக நீங்கள் சேல்ஸ், இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரா மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி தான், அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஈஸியாகவே எடுத்து பண்ணலாம். இதில் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா நீங்கள் மாதமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 lakhs கிட்டே சம்பாதிக்க முடியும். மினிமமாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கூட 5 lakhs வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லாபம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ்லாம் அந்தளவுக்கு தெரியாது. நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதிகமாக கவர் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நல்லா இந்த ஃபீல்டில் நல்லா ஊறிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நிறைய இருக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் எப்படி லாபம் கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் மிஷினரிஸ் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ரூஃபிங் மிஷின் தான். நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்க்குறதா இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ரூஃபிங் மிஷின் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கூகுளிலே வரும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மிஷின் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட லைசன்ஸை பற்றி பார்ப்போம். இதுக்கு லைசன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்துலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் உத்தியோக ஆதார் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சப்மிட் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 certificate வாங்குற மாதிரி இருக்கும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஐ ஐஎஸ்ஓ, இது எதுக்காகனு வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா வந்து உங்கள் மெட்டீரியலோட தரத்தை வந்து அவங்கக்கிட்ட நல்லா காமிக்கிறதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட். ஏன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்றதை வந்து அவங்களுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் சைடில் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஷினரிஸை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். இந்த பிஸ்னஸோட டிமாண்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் அந்தளவுக்கு டிமாண்டான பிஸ்னஸ். யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து பெருசாலாம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கம்மியாக தான் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸும் நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஐடியா கேட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.